தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் தொடர்பான உடன்பாடு அடுத்த வாரம் கையெழுத்திடப்படும் என்றும், அதற்கும் மாகாண சபை தேர்தலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்றும் அமைச்சர் உதயகமல் பின்னர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் அபிவிருத்தி தொடர்பாக இந்தியாவுடன் செய்து கொள்ளவிருக்கும் புதிய உடன்பாடு குறித்து நேற்றிரவு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வலுசக்தி அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்போது அவர், திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவிற்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொய்யான செய்திகளை பரப்புகின்றனர். ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கைகளுக்கு இந்த எண்ணெய் தாங்கிகளை பெற்றுக் கொடுத்துள்ளோம். இப்போது நாம் முன்னெடுக்க உள்ள இருதரப்பு அபிவிருத்தி வேலை திட்டங்களின் ஊடாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள 24 எண்ணெய் குதங்கள் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் துணை நிறுவனம் மூலமாக நிர்வகிக்கப்படும் 61 எண்ணெய் தாங்கிகளையும் சேர்த்து 85 எண்ணெய் தாங்கிகளின் நிர்வாகம் அதிகாரம். உரம், எரிவாயு தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகளை நாட்டில் உருவாக்கிய முட்டாள்தனமான தீர்மானங்களுக்காக மக்களின் முன்பாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், தமிழரசு கட்சி இந்தியாவுக்கு ஒரு முகத்தையும், சர்வதேசத்துக்கு ஒரு முகத்தையும், தென்னிலங்கைக்கு இன்னொரு முகத்தையும், தமிழ் மக்களுக்கு மற்றொரு முகத்தையும் காட்டுகிறது. சுமந்திரன் தொட்டிலையும் ஆட்டிக்கொண்டு பிள்ளையை கிள்ளி விடுகிறார். 13 திருத்தம் பயனில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்த கருத்து மிகவும் வேடிக்கையானது. இருக்கக்கூடிய விடயங்களை நடைமுறைப்படுத்த கோருவது தவறல்ல. அரசியலமைப்பை போற்றி பாதுகாப்போம் என்று கூறுபவர்கள் இதனை நிறைவேற்ற வேண்டும். நாட்டில் நேற்று கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை திடீர் என 2 மடங்காகியுள்ளமை சுகாதார அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்றிரவு நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். அமைச்சரவை கூட்டத்தில் பெறப்பட்ட ஒப்புதலுக்கு அமைய அவர் இந்த பொருளாதார நிவாரண பொதி தொடர்பான விவரங்களை அறிவித்துள்ளார். இதற்கமைய அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் சிறப்பு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. சமுர்த்தி பயனாளிகளுக்கு மேலதிக கொடுப்பனவாக ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும். வீட்டுத் தோட்டங்களுக்கான ஊக்குவிப்பு பொதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் 200 பர்சஸ் வரையிலான வீட்டுத் தோட்டங்களில் பயிர்களை வளர்ப்பதற்கு 5000 ரூபாவும், 20 பர்ச்சேஸிலிருந்து 1 ஏக்கர் வரையிலான. கோவிட் தொற்றுக்கு பிந்திய நோய்களால் பாதிக்கப்பட்ட இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அண்மையில் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் கூரிய ஆயுதத்தினால் நபரொருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு, A9 வீதியை மறைத்து பெருந்திரளானவர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தில் கொல்லப்பட்ட நபரின் இறுதி கிரிகையை இன்று முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அவரது உடலை வீதியில் வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஆர்ப்பாட்டம் காரணமாக A9 வீதியின் பரந்தன் பகுதியில் போக்குவரத்து. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவினால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு சுசில் பிரேம ஜாயந்தவுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கலந்துரையாடியுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொற்றுநோய் நிபுணர் மருத்துவர் நதிகா ஜனகே சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். ஒமக்ரோன் திரிபு 10 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் 2 மருத்துவமனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமூகத்திலிருந்து ஒமக்ரோன் வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது இப்போது பரவக்கூடும் என்ற உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பண்டிகை காலத்தில் மக்களின் நடத்தைகளால் ஒமக்ரோன் திரிபு வேகமாக பரவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுசில் பிரேமஜாயந்து ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். பருப்பு, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, சீனி உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெரும்போக்கத்தில் நெல்லின் கொள்முதல் விலை 75 ரூபாவாக அதிகரிக்கப்படும். தற்போது 50 ரூபாவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் 25 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும். இந்த நடவடிக்கையால் நுகர்வோர் விலை அதிகரிப்பை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. அதற்கான செலவை அரசே ஏற்கும் என்றும் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் 2 மருத்துவமனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமூகத்திலிருந்து ஒமக்ரோன் வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது வடமாகாணத்தில் எதிர்வரும் 9 திகதி தொடக்கம் 13 திகதி வரை பல பகுதிகளிலும் மிதமானது தொடக்கம் கனமான வரை மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது என ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய காலநிலையில் வடமாகாணத்தில் பனிப்பொழிவு அதிக
அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் 9ஆம் திகதி தொடக்கம் 13ஆம் திகதி வரை வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் மிதமானது தொடக்கம் கனமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு வடமாகாணத்தின் உள்நில பகுதிகளில் குறிப்பாக A9 வீதியை அண்மித்த பகுதிகளில் இரவு வெப்பநிலை 17 செல்சியஸ் வரை குறைவடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. அடுத்த வாரம் மழையை எதிர்பார்க்க முடியும் என்பதால் விவசாயிகள் நெல் அறுவடையை முன்கூட்டியே திட்டமிடுவது உகந்தது என ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நா பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். டொலர் பற்றாக்குறை காரணமாக தேசிய மிருகவள அபிவிருத்தி சபையினால் பராமரிக்கப்படும் கால்நடைகளுக்கு அவசியமான 1500 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பேராசிரியர் மஞ்சுள சுமித் கமகே தெரிவித்துள்ளார். மேலும் குறைந்த சோளத்திற்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக 1500 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்ததாக அந்த சபையின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள சுமித் கமகே தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் டொலர் பற்றாக்குறை காரணமாக குறைந்த சோளத்தை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் சோள இறக்குமதி தாமதம் அடைந்துள்ளமை காரணமாக அதற்கு பதிலாக பயிர்ச்செய்கையாளர்களிடமிருந்து சோள பயிரை கொள்வனவு செய்து கால்நடைகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மிருகவள அபிவிருத்தி சபையின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள சுமத் கமகே தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ள பேருந்து கட்டண உயர்வு இன்று முதல் அமுலாக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் மற்றும் உதிரி பாகங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பேருந்து உரிமையாளர் சங்கம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய போக்குவரத்து அமைச்சில் அண்மையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த நடவடிக்கை அமுலாக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 17 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அத்துடன் ஏனைய கட்டணங்கள் 17.44% அதிகரிக்கப்பட்டுள்ளன. கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஊழல்களால் விழுங்கப்படுகின்றது எனவே உடனடியாக செய்ய வேண்டியது நாட்டில் ஊழலை இல்லாது ஒழிப்பதாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இன்று நாட்டில் தலைவிரித்தாடுவது திருட்டு ஊழல் மற்றும் இளஞ்சம் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் இந்நிலைமையை முழுமையாக இல்லாதொழிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நிபந்தனையின்றி முன்னிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் திட்டத்தின் மற்றொரு கட்டத்தை திருகோணமலை சாமல் தீவு தமிழ் வித்தியாலயத்திற்கு நேற்று வழங்கி வைத்த பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் முற்போக்கு எண்ணக்கருவாக அமைந்து அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய திறமையான இளம் தலைமுறையை உருவாக்கும் நோக்கில் டிஜிட்டல் கணினி திரைகள் மற்றும் கணினி உபகரணங்களை வழங்கும் முன்னோடி திட்டமான பிரபஞ்சம் 2ஆம் கட்டம் நேற்று ஆரம்பமானது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் முற்போக்கு எண்ணக்கருவாக அமைந்து நவீன உலகில் வளமான டிஜிட்டல் எதிர்காலத்திற்காக இந்நாட்டின் இளைய தலைமுறையை தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்று ஸ்மார்ட் கணினி பயன்பாட்டில் தேர்ச்சி பெற்று சமூகமாக கட்டியெழுப்பும் பிரபஞ்சம் முன்னோடி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் 750,000 ரூபாய் மதிப்பிலான வகுப்பறைகளுக்கான டிஜிட்டல் கணினி திரைகள் மற்றும் கணினி உபகரணங்களை கிளிநொச்சி நிலாவளி சாம்பல் தீவு தமிழ் மகா வித்தியாலய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று வழங்கி வைத்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராஜித சேனாரத்னவுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. அந்த வகையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையின் போது கோவிட் தொற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வைத்தியர் ராஜித சேனாரத்ன வீட்டிலேயே தன்னை சுயதனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதுடன் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த சில நாட்களாக அவருடன் நெருங்கிய தொடர்பை பேணியவர்கள் பலர் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவது என்பதை தற்போது சாத்தியமான விடயமாக கருத முடியாது என அமைச்சர் உதயகமல் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகளை தவிர்க்கும் வகையிலேயே வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறைந்த விடயத்தை வாராந்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே தெரிவித்துள்ளார்.
இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி நீக்கப்பட்டுள்ளமையால் எதிர்காலத்தில் பொருட்களின் விலைகள் குறைவடையும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்க முடியுமா என்று கேட்டபோதே அமைச்சர் உதயகாமன் பிலோ மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். மேலும் பொருட்களுக்கான விலை அதிகரிப்பு என்பது இலங்கையில் மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்திலும் இந்த நிலை காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். எமது ஏற்றுமதி போகங்களின் வருமானம் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் பொருட்களின் விலைகள் பாரியளவில் அதிகரித்துள்ளன. ஏற்றுமதி விட அதிகமான இறக்குமதி செய்யும் நாடு என்ற வகையில் உலகில் சகல பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் போது அதன் சூடு இலங்கையிலும் உணரப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது அவற்றை இறக்குமதி செய்வதன் ஊடாக விலைகள் கட்டுப்படுத்தப்படும். எனினும் இன்று உலகளாவிய ரீதியிலான விநியோகமும் முற்றாக சரிவடைந்துள்ளது. எமக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய தேவை காணப்பட்டாலும் அதற்கு பொருட்களும் அந்நிய செலாவணி இருப்பும் இல்லை. எனவே முன்னைய காலங்களைப் போன்று பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது இறக்குமதி செய்வதன் ஊடாக விலைகளை கட்டுப்படுத்தும் திறன் தற்போது அரசாங்கத்திற்கு இல்லை. எனவேதான் பொருட்களின் விலை அதிகரிப்பினை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அதன் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கி பணவீக்கம், வாழ்க்கை செலவு என்பனவற்றை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதே அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தின் இலக்காக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் மீண்டும் அரிசியின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டரிசி 1 கிலோகிராம் 170 ரூபாய் வரையிலும் சம்பா அரிசி 1 கிலோகிராம் 190 ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளதாக கூறித்த சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்காலத்தில் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் முதித்த பெரோரா தெரிவித்துள்ளார். வழமையாக ஜனவரி மாதத்தில் குறித்த ஆண்டுக்கான பெரும்போக அரிசி சந்தைக்கு கிடைக்கும். ஆனால் உர பிரச்சினை காரணமாக இந்த முறை போதிய அளவு அரிசி சந்தைக்கு கிடைக்க பெறவில்லை என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சித் தலைவர் குமார் பொன்னம்பலத்தின் 2022 நினைவேந்தல் நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வுகள் இந்திய தினம் மட்டக்களப்பு கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு அரசடி பிள்ளையார் வீதியில் அமைந்துள்ள கட்சியின் மாவட்ட காரியாலயத்தில் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்ற நினைவேந்தலில் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மலர்தூவி 2 நிமிட அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2000 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சித் தலைவர் குமார் பொன்னம்பலம் கொழும்பில் காரில் சென்று கொண்டிருந்த போது இனம் தெரியாதவர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை முதல் பாடசாலைகள் இயங்கும் முறையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 13ஆம் வகுப்பு வரையில் கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சாதாரண நடைமுறைகளுக்கமைய முன்னெடுக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தனவினால் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகரித்து வந்த கோவிட் பரவல் காரணமாக பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இதனையடுத்து சில கட்டுப்பாடுகளுடன் பாடசாலைகள் மீற திறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பாடசாலையின் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்க இதற்கிடையில் ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களின் அளவு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் பெருமளவான மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. எனவே பல பாடசாலைகள் குழு முறைமைக்கமையவே கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தன. எனினும் புதிய நடைமுறைக்கமைய விதிக்கப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்கள் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை தலைமன்னார் கடற்படையினர் கடந்த மாதம் 19ஆம் தேதி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை இந்த ஆண்டில் 6.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக செலுத்த வேண்டியுள்ளதாக நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியிலேயே அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நடப்பு அரசாங்கத்தினால் குறித்த கடனை உரிய முறையில் திருப்பி செலுத்த முடியும். செலுத்தப்பட வேண்டிய கடன் தவணைகள் இதுவரையில் எவ்வித பிரச்சனையுமின்றி செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்திலும் இவ்வாறே செயல்படுகின்றோம். கடன் செலுத்தப்படும் அதேவேளை மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் போன்ற நடவடிக்கைகளும் உரிய முறையில் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.